மதிமுகம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. காலகட்டத்தில் நம்ம சந்திக்காத ஒரு பேரைய இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையை இந்த கொரோனா காலகட்டத்தை நம்ம சந்திச்சிட்டோம். இதிலிருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம். நிறையாவே மீண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு தன் குடும்பத்தை பார்க்காம தன் உயிரை பெருசாக நினைக்காம வந்து நாட்டையும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்க முன்கள பணியாளர்களில் நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க. நீங்களும் முன்னாடி வந்து இன்றைக்கி உங்கள் உயிரை பெருசாக நினைக்காம நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அன்பை செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது விதமாக உங்களுக்கு ஒரு சிறு மரியாதை செலுத்தி ஒரு நன்றி சொல்கிற விதமாக இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொரோனாவில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத எவ்வளவோ சொல்லிட்டோம், எவ்வளவோ பண்ணிட்டோம். நம்மளும் எவ்வளோ கடந்து வந்துட்டோம், நிறைய அதை தாண்டி வந்துட்டோம். இப்போ அடுத்து ஒன்று ரெண்டுன்ற மாதிரி இப்போ அடுத்து மூணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது வரவே கூடாது, வராதுன்றே நம்ம நம்புவோம். ஆனால் நம்ம எல்லோரும் முழுமையாக நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இருந்த காப்பாற்றி ஆகணும். அதுக்கு முதல் இதுக்கு முன்னாடி எது சொல்லியிருந்தாலும் அது எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முதல் கடமை, செய்ய வேண்டிய தவறாமல் நம்ம செய்ய வேண்டிய கடமை வேக்சின், தடுப்பூசி தயவு செய்து போட்டே ஆகணும். நிறையா பேர் அதை வந்து ரொம்ப கவனத்தோடு அரசாங்கம் சொல்கிறத டாக்டர் சொல்கிறத கவனமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை முழுமையாக செயல்படுத்தினா நல்லாயிருக்கும், வேறு வழியே இல்லை. நம்ம அனைத்து எல்லா பேருமே நம்ம டாக்டரோட ஒப்பீனியனை கேட்டு கண்டிப்பாக அரசாங்கம் சொல்கிற மாதிரி நம்ம ஊசி போட்டால் மட்டும்தான் இதிலேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம நாட்டையும் காப்பாற்ற முடியும். அதை எல்லாருமே நினைங்க. தயவுசெய்து முழுமையாக 100% நம்ம தடுப்பூசி எல்லோரும் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. எல்லாருமே தடுப்பூசி போட்டால் ரொம்ப நல்லது.